தற்போது பாஜகவை சேர்ந்த திருமிகு குஷ்பு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். வணக்கம். முதல்ல புதுச்சேரி நிர்பயா அப்படின்னு பெயரிட்டு இப்போ அங்க உயிரிழந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட 9 வயது சிறுமிக்கு நீதி கேட்டு கண்டன குரல்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. தொடர்ந்து புதுச்சேரியில போதைப் பொருள் புழக்கம் இருக்கிறது, அதனாலதான் இது போன்ற பிரச்சனைகள் நடைபெறுகிறது அப்படின்றது அவங்களுடைய வாதமாக இருக்கிறது. உங்களுடைய முதற்கட்டமா என்ன பதிவு பண்ண விரும்புறீங்க? நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு யாருக்குமே நடக்க கூடாத சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 9 வயது சிறுமி வந்து இந்த குடும்பமான வகையில பாலியல் ஒரு பலாத்காரம் செஞ்சுட்டு ஒரு மர்டரும் நடந்திருக்கு. இதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, அந்த கல்பிரிட்ஸ் நம்ம சொல்றோம் பாருங்க, இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணமா இருக்கிறவங்க 3 பேரு மைனஸா இருக்காங்க, 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க. இது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்ன ஒரு புத்தி அவங்களுக்கு இருக்கும், இல்ல போதைப் பொருளுக்கு அடிமையானதுனாலயா, இல்ல மதுக்கார அடிமையானதுனாலயா, இல்ல என்ன மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்க, எந்த மாதிரி ஒரு சொசைட்டில அவங்க இருக்கிறாங்க, இது எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு சிறுமி எழுந்திருக்கும், அது கொடுமையான ஒரு வகையில. இதுக்கு வந்து நிச்சயமாக ஒரு நியாயம் இம்மீடியட்டா கிடைக்கணும். நான் எப்பவுமே சொல்றது போல, நிர்பயா நடக்கும் போது நான் சொன்ன விஷயம், வயதுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்க வந்து மைனர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரியவங்க மாதிரி ஒரு கொடூரமான தண்டனை அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னா அது ஒரு பக்கம் வச்சுட்டு, இவ்வளவு வக்ர புத்தி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அடல்ட் ட்ரையல் தான் நடக்கணும். பெலோ 18 சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க டெஃபினட்டா ஒரு லீனியேஜ் கொடுக்கவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நியாயத்துக்காக என்ன பண்ண முடியும், அந்த பெண் குழந்தைக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன செய்ய முடியும், பிளேம் கேம்ஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எதுக்கு இப்படி ஆனாங்க, ஏன் ஆனாங்க, அந்த ஆராய்ச்சி எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல நியாயம் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்க முடியும், முதல் அடி என்ன எடுக்க முடியும், அதுதான் நம்ம எடுத்துதான் ஆகணும். நீங்க நியாயம் வாங்கி கொடுக்க ஒரு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக நீங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்பீங்க அப்படின்றதுல அந்த விஷயம் நீங்க நிச்சயமா எடுப்பீங்க. ஆச்சரியமா இருக்கு, இல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, பிரஸ்ல இருக்கிறவங்க நீங்களும் வந்து சட்டம் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. NCW வந்து பாக்ஸோ கேசஸ் எடுக்கவே முடியாது. பாக்ஸோ கேசஸ் எங்கிற NCW வந்து பாக்ஸோ கேசஸ் எடுக்கவே முடியாது. இல்ல அது உரிய ஃபீல்டுக்கு அதை மாத்தி அதற்கான நடவடிக்கைகள் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். என்னுடைய கேள்வி திருமதி குஷ்பு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாரும் ஜர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்கள், லாஸ் தெரியாம நீங்க எல்லாரும் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இது எப்படி பாக்ஸோ கேஸ் NCW எப்படி எடுக்க முடியும்? பாஜக சார்பாக ஒரு தாயாக ஒரு அதே ஆதங்கம் எனக்கும் இருக்கு. அங்க புதுச்சேரி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, போதை புழக்கம் இங்க அதீதமா இருக்கு, அத வந்து காவல்துறையினரும் கண்டுகொள்வதில்ல அப்படின்றாங்க. 500 கிலோகிராம் இப்ப தமிழகத்துல நம்ம வந்து ஜப்தி பண்ணிருக்கோம் 3500 கிலோகிராம் தினமும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து உங்களுக்கு கோகேன் ஹஷிஷ் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா போதைப் பொருள் உங்களுக்கு மீட்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து சரிப்படுத்த முடியும். சும்மா நீங்க பக்கத்துல இருக்கிற கிளைகள் கட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து மரம் எப்படி இருந்தாலும் வளர்ந்துட்டுதான் போகும். கிளை கட் பண்றதுனாலே பிரச்சனை சால்வ் ஆகாது. என்ன செய்யணும் புதுச்சேரியில ஆளக்கூடிய அரசு? என்ன செய்யணும் புதுச்சேரியில் ஆளக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யணும்? இப்ப இவ்வளவு நாட்களாக அவங்களுடைய செயல்பாடுகளும் கேள்விக்குறி ஆகுது இல்லையா? இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி எதுக்காக கேக்குறீங்க? ஒரு பாஜக சார்பாக கேக்குறீங்களா, இல்ல ஒரு பெண்ணாக கேக்குறீங்களா? ஒரு பெண்ணாகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் சேர்ந்துதான் நீங்க இதற்கான பதில சொல்லணும். கேட்க முடியாதுமா? அரசியல் ரீதியாக என்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. நீங்க என்கிட்ட எப்படி கேள்வி கேக்குறீங்கன்னா நான் உங்ககிட்ட கேக்குறேன். சரி, ஒரு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராகவும் அங்க இருக்கக்கூடிய நீங்க ஒரு முக்கியமான பொலிட்டீஷியன் அப்படின்ற அடிப்படையில இருந்தா நான் அந்த கேள்வி கேக்குறேன் உங்ககிட்ட. நான் வந்து முதலியே சொல்லிட்டேன், NCW சார்பாக பதில் கொடுக்க முடியாது, பிகாஸ் எங்க கேஸே வராது. இது பாக்ஸோ கேஸ். ரைட், நன்றி. நீங்க பாக்ஸோ கிட்ட யார் இருக்காங்க அவங்கதான் கேள்வி கேட்கணும். ரைட், நன்றி திருமிகு குஷ்பு உங்களுடைய கருத்து பதிவிற்கு.
குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும் என்று பொதுமக்கள் ஒருபுறம் ஆவேசமாக அவர்களது கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி அங்கு தொடர் போராட்டமும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு அவருடைய கருத்தை பகிர்ந்து கொண்டார். அதனை நாம் பார்த்தோம்.